ஹெல்மெட் போடாம அதிவேகத்துல அதிக சத்தம் எழுப்பக்கூடிய சைலன்சரை பயன்படுத்தி சாலையில போன நபருடைய வாகனத்துக்கு 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. வருஷமா இன்சூரன்ஸ் இல்ல, ஹெல்மெட் போடல, ஆபத்து ஏற்படுத்தும் விதமா அதிவேகத்துல வண்டியை ஏக்கனது, மேலும் சைலன்சர் பொருத்தினதுன்னு இப்படி இதுக்கு எல்லாத்துக்கும் காவல்துறையினர் இப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. சென்னை தாம்பரத்துல சண்முகம் சாலையில இருந்து தர்கா சாலை சிடிஓ காலனி வரைக்கும் ஒரு நபர் அதிவிலை கொண்ட சொகுசு பைக்கான ஹார்லி டேவிட்சன் பைக்ல பயங்கர சத்தத்தோட சாலையில போயிட்டு இருக்கக்கூடிய மத்த வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. சாலையில அதிவேகத்துல போனது மட்டும் இல்லாம அதிக சத்தம் எழும்பக்கூடிய சைலன்சரையும் இவர் பயன்படுத்திட்டு போனதா கூறப்படுது. இதனால சாலையில போன மத்த வாகன ஓட்டிகள் பதற்றம் அடைஞ்சிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹெல்மெட் அணியாம அந்த நபர் இவ்வளவு வேகத்துல போனதா கூறப்படுது. அப்போ அந்த நபருடைய எண்ணெய் வச்சு சோதனை செஞ்சு பார்க்கும் போதுதான் அந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டணம் செலுத்தாம இருக்கிறதும் தெரிய வந்திருக்காம். இதை தொடர்ந்து அதிவேகத்துல வாகனத்தை இயக்குனது, ஹெல்மெட் அணியாம போனது, சைலன்சரை பயன்படுத்தினது, இன்சூரன்ஸ் இல்லாததுன்னு இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா காவல்துறையினர் 12,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிச்சு நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இப்போ இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.